ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிசா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோதுமை புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு கடாயில் போட்டு மாவோட ஸ்மெல் வர்ற வரையை வந்துட்டு நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது பிசு பிசுன்னு இருக்காது. இப்போது மாவு வந்துட்டு வறுத்துருச்சு. நம்ம இப்போ மாவை வந்து தொட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கும். இப்போது நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். கோதுமை புட்டு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே ராகி புட்டு கூட பண்ணலாம். இப்போது நம்ம புட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட்னாலும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புட்டு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கட்டி இது இருந்தால் கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் புட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கால் கப் வந்துட்டு நாட்டு சர்க்கரை போடுறேன். ஒரு கப் மாவுக்கு கால் கப் நாட்டு சர்க்கரை. இதை வந்து ஒன்றா கலரி விட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு அரை கப் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து புட்டுக்கு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிடலாம். இதே மெத்தடு தான் ராகி புட்டும். இப்போது நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து புட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். புட்டு வந்து நான் இன்றைக்கி இந்த குழிக்கரண்டி வச்சு தான் பண்ண போகிறேன். இப்போது குழிக்கரண்டியில் வந்துட்டு நம்ம புட்டு மாவு வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இந்த அழுத்தினதை வந்துட்டு இட்லி தட்டில் வந்துட்டு இட்லி மாதிரி அச்சு வச்சு அப்படியே கவுத்துனோன்னா அப்படியே வந்துடும். புட்டு வந்து வெந்ததும் நம்ம அதை உதுத்து விட்டோடனே சூப்பராக அப்படியே நல்லா உதிர்ந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு வந்து. இதில் எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே போட்டுட்டதுனால திரும்பி நம்ம எதுவும் போட வேண்டி இல்லை. அதே மாதிரி தான் அழகாக எவ்வளோ அச்சாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி நாலு இதுவும் வச்சிடலாம். இப்போது நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இட்லி சட்டியில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு இதை வந்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது புட்டு வந்து வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து அச்சு வச்சு பண்ணும்போது இப்போ 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்கவங்க வீட்டிலலாம் வந்துட்டு எனக்கு நிறையா இருக்கும் உனக்கு கம்மியாக இருக்குது இந்த மாதிரி சண்டைலாம் வரும். இப்போ வந்து இது நம்ம ஆளுக்கு ஒன்றுன்னு கொடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும். அவங்களும் சண்டை எதுவும் வராது. டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் புட்டு வந்து எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிசா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.